வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? வீட்டுக்குள்ளே அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அங்கே எங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே நுழைந்தான் கார்த்திக். அவன் எவ்வளவு கவனமாக வந்தானோ அதை விட சுதாரிப்பாக கார்த்திக்கோட அம்மா இருந்தாங்க. கார்த்திக், எங்கே போயிட்டு வர அப்படின்னு திடீர்னு அம்மாவோட குரல் கேட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்த்தான் கார்த்திக். இல்லைம்மா, விளையாடிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எத்தனை தடவை தான் தம்பி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த கண்ணங்கூட விளையாடாத, அவன் கூட சேராத அப்படின்னு எத்தனை தடவை தான் உனக்கு நான் சொல்கிறது அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கார்த்திக் மெல்லமாக போய் கை கால் அலம்பிட்டு வந்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து உக்காந்தான் படிக்கிறதுக்காக. இங்கே ஒத்தி காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன், ஆனால் காதில் உங்களுக்கு விழுகுதா விழுகலையா அப்படி அந்த டிவியில் என்ன தான் பார்க்குறீங்க அப்படின்னு தன்னுடைய கணவனை கேட்டாள் ராதா. ராதா கேட்டோன்னதான் சுப்பிரமணியனுக்கு மனைவி பேசினதே காதில் விழுந்தது. விடுமா, பசங்களுக்குள்ள 1000 இருக்கும், விளையாட்டு பசங்க தானே விளையாடிட்டு போகிறாங்க, இதில் நம்ம என்ன சொல்ல வேண்டிய கிடக்கு? அந்த கண்ணை யாரு, நம்ம பையன் யாரு, எல்லாம் சேர்ந்து விளையாடுனா என்ன ஆகிட போது இப்ப அப்படின்னு பொறுமையாக சொன்னார் சுப்பிரமணியன். உடனே ராதா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அந்த கண்ணனும் நம்ம பையன் கார்த்திக்கும் ஒன்றா சுற்றுறாங்க, அது உனக்கு தெரியுமா? அந்த கண்ணன் நமக்கு சமமானவனா, அவன் கூட போய் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவனும் அந்த காலேஜில் தான் படிக்கிறான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம பையன் கார்த்திக்கை அந்த காலேஜில் நான் சேர்த்துக்க ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ சேர்த்தது தான் தப்பாக போச்சு, டெய்லியும் அவன் கூடையே பேசுகிறான், அவன் கூட விளையாடுறான், அவன் கூடையே காலேஜ் போகிறான், எல்லாமே அவன் கூடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், சொன்னாலுமே கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு புரிந்து தள்ளினாள் ராதா. கண்ணே தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் ராதா இவ்வளவு கோபமாக தன் மகன் கார்த்திக்கை அவனோடு பழக விடக்கூடாது அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்தது. ஆனால் அவளுடைய பிடிவாதம் வேண்டாதது அப்படின்னு சுப்பிரமணியனுக்கு நல்லாவே தெரியும், என் கார்த்திக்கு கூட தெரியும். இந்த காலத்தில் போய் தாழ்த்தப்பட்ட இனம் மேற்பட்ட இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லாத செயல் அப்படின்னு நினச்சாங்க சுப்பிரமணியனும் கார்த்திக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டே அடுத்த நாள் காலையும் விடிந்தது. காலையில் எந்திரிச்சு கல்லூரிக்கு போகிறதுக்காக கார்த்திக் பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக புறப்பட்டான். மதியம் சாப்பாட்டுக்காக ராதா தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு கார்த்திக்கோட பர்த்டே. கார்த்திக்கு ரொம்பவே பிடிச்சமான முருங்கைக்காய் போட்ட சாம்பார், மிளகு ரசம், கடுகு போட்டு தாளித்த மோர், கேரட் பொரியல், கூட்டு வடை, பாயசம், கார்த்திக்கு ரொம்பவே பிடித்த உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னு அருமையாக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ராதா. கார்த்திக்கும் தன்னுடைய பர்த்டே பார்ட்டியை காலேஜில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக பைக்கில் போய்கிட்டே இருந்தான். போகும் வழியில் கார்த்திக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது அப்படிங்கிற செய்தி ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது சுப்பிரமணியனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் சொன்னாங்க, இப்படி உங்கள் பையன் கார்த்திக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சுருக்கோம், அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே வாங்க அப்படின்னு ஃபோன் செஞ்சதும் வேக வேகமாக சுப்பிரமணிய ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து மனைவி ராதா கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், வா வேகமாக போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ராதாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இப்படி பிறந்த நாள் அதுவுமா நம்ம பையனுக்கு இவ்வளோ ஒரு கெட்ட நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க சுப்பிரமணியன்ட்ட, கார்த்திக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, உடனடியாக பண்ணணும், அப்போதான் அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கார்த்திக்கு ஒரு அரிய வகை ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் பிளட் பேங்க்கில் கூட இப்போ இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எல்லா விதத்துலேயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது அந்த பிளட்டை அரேஞ்ச் பண்ண முடியுமா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே
சுப்பிரமணியனும் அவருக்கு தெரிந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி கேட்டாரு. அந்த அரிய வகை பிளட் குரூப் கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனால் அந்த பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல, இல்லை அப்படிங்கிற செய்தி தான் அவருக்கு வந்து சேர்ந்தது. இப்படி எல்லாமே குழப்பத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது டாக்டர் வந்து, கவலைப்படாதீங்க, ரத்தம் கிடச்சிருச்சு, ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட்டு தான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து நான் ரத்தம் தரேன் அப்படின்னு முன் வந்திருக்கான், அவனை வச்சு நாங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனார். ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியில் வந்து, எந்த பிரச்சனையும் இல்லை, கார்த்திக் நல்லாயிட்டான், நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதோன்னு தான் ராதாவுக்கும் சுப்பிரமணியனுக்கும் நிம்மதி பெருமூச்சே வந்தது. உடனே ராதா வேகமாக டாக்டர்கிட்ட போயிட்டு, என் மகனை காப்பாற்றின அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அவனை பார்த்து ஒரு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன், கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் அவன் உள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், வந்தோடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் சுப்பிரமணியன் உள்ளே இருந்து வந்தார். வந்து ராதா கிட்ட, ராதா, எவர் நமக்கு சமமானவன் அல்ல, அவனோடு நம்ம பையன் பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு நீ சொன்னியோ அந்த கண்ணன் தான் நமக்கு நம்ம பையனுக்கு ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றி இருக்கான். அவனுடைய ரத்தம் தான் இப்போ நம்ம பையன் உடம்பில் ஓடிக்கிட்டு இருக்கு, அவனால தான் நம்ம பையன் இப்போ உயிரோடையே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ராதா கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. திரும்பவும் சுப்பிரமணியன் பேச ஆரம்பித்தாரு. ராதா, ஏன் நிற்கிற, வேகமாக போய் டாக்டர்கிட்ட போய் சொல்லு, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அந்த பையனுடைய ரத்தம் என் பையன் உடம்புல ஓடக்கூடாது, அவனை எப்படி நீங்கள் அந்த ரத்தத்தை வச்சு காப்பாற்றலாம், உடனே போய் அந்த ரத்தத்தை அவன் உடம்புலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லு, இப்போ வேகமாக போய் டாக்டர்கிட்ட சொல்லு அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னார் சுப்பிரமணியன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும். இதில் சாதி, மதம், இந்த இனம்லாம் பார்க்கவே கூடாது, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சற்று நிதானமாக தன்னுடைய மனைவிக்கு விளக்கம் கொடுத்தார் சுப்பிரமணியன். கொஞ்ச நேரத்தில் கண்ணன் உள்ளிருந்து வந்து அவங்க அம்மா கிட்ட, கவலைப்படாதீங்கம்மா, கார்த்திக் சீக்கிரமாக குணமாயிடுவான், அவனுக்கு எதுவுமே வராது, நாங்கள் எல்லாம் இருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ராதாவோட கைகளை பிடிச்சி ஆறுதல் சொன்னான் கண்ணன். இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ராதா, கடைசியாக வந்து கண்ணன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த ராதா அந்த நொடியே மனதால் கரைந்து போனா. உடனே கண்ணனுடைய கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிடுப்பா, ரொம்ப நன்றிப்பா, என் பையன் உயிரை காப்பாற்றி தந்ததுக்கு ரொம்ப நன்றி, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் தலையை வருடி கொடுத்து உண்மையான தாயின் பாசத்தோடு கண்ணனிடம் பழகினாள் ராதா. மனிதனின் மனம் இவ்வளவுதான். சில சமயம் சின்ன சின்ன கரைகளால் நிறைந்திருக்கும் மனம் இப்பொழுது கரையில்லாத மனமாக மாறிவிட்டது ராதாவின் மனதைப் போல.